done DevOps and certified in AWS, but I have no scope to implement this in my current work. How do I stay in the stream? அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், கார்த்திகே, நீங்க வந்து டெய்லி திருப்பி படிச்சுட்டே இருங்க. இதை இந்த ஃபீல்டை வந்து நீங்க திருப்பி டெய்லி படிச்சுட்டே இருங்க. நல்ல தருவாங்க இந்த ஃபீல்ட்ல. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் கம்பெனிலேயே வந்து ஒரு ஆட்டோமேஷனுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். இல்லைன்னா வந்து நீங்க நெக்ஸ்ட் வேற கம்பெனிக்கு போகறச்சு இந்த டொமைன்ல நீங்க போகிறதுக்கு நீங்க அதுக்கேத்த பிராக்டிக்கல் கண்டென்ட் அதுக்கு முந்தின ஆர்கனைசேஷன்ல நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நான் வந்து வெறும் நைட்ல இன்டர்வியூ தாங்க எடுத்திருந்தேன். நான் வந்து சைட்ல படிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஆஃபீஸ் ஒர்க்ல வந்து எனக்கும் தான் அந்த ஸ்கோப் கிடைக்கல. கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் படிச்சா கூட சர்டிஃபைட் ஆனா கூட எனக்கு வந்து அந்த ஸ்கோப் கிடைக்கல டு இம்ப்ளிமெண்ட். ஆனா அப்பவும் அந்த நொடியில வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சைட்ல படிச்சுட்டே இருந்தேன். குட்டி குட்டி லேப்ஸ் எல்லாம் நானே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு காலத்துல நான் ஒரு 15 AWS அக்கௌண்ட் வச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டேஜ்ல. பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எல்லாமே பிளாக் ஆச்சு, அவங்களும் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருக்காச்சு நம்ம அந்த கன்சிஸ்டன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அந்த ஒரு கியூரியாசிட்டி ஃபார் லேர்னிங் அதை மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் போன எல்லா ஜாப்லயும் வந்து நான் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு டெசிக்னேஷனுக்கு தான் போனேன். அதை தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் கார்த்திகேயன். ஸோ கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ். இதுக்கு அடுத்த ஜாப் நீங்க போவச்சே கண்டிப்பா ஒரு கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரிலேட்டடான ஒர்க்குக்கு வந்து நீங்க கண்டிப்பா போவீங்க. ஓகேங்களா?